விவாதிக்க போறோம் விவாதத்துக்கு ஐந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க தமிழ்நாடு

அதை தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தின் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் முதலாவது எப்படி பார்க்கணும் அரசியல் சாயம் பூசுவதை விடுத்து பொதுவாக அங்கு யார் தாக்கப்பட்டார்கள் அந்த காட்டு தாக்குதலை ஆக்கியது யார் அதைதான் பார்க்கணும் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு ஜாயிண்ட் கமிஷனுடைய தலைமையில் தீவிரமாக அதை விசாரித்து டெல்லி கமிஷனர் உடனடியாக

இந்தியா முழுக்க ஒரு கொதிநிலை இருக்கு இது அதைதான் சொல்றேன் எப்படி கொண்டு போறாங்கன்னா இது மாணவர்கள் போல திட்டமிட்டு அந்த தாக்குதல் நடந்த உடனே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி எல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க அந்த அவங்களுடைய பேட்டிகளை பார்த்திருந்தா தெரியும் ஒரே மாதிரி சொல்றாங்க இது வந்து சங்கடையும் ஒரே மாதிரிதான் பேசுவான் அதான் ஒரு ஒரு விஷயத்தை யார் தாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் முகமூடி போட்டு போட்டிருக்கார்கள் யாருன்னே தெரியாத பொழுது நான் என்டி டிவி ஆதாரம் வைக்கிறேன் நான் அப்போ டிவியை பார்த்து குற்றவாளியை முடிவு செய்யலாமா டிவி பண்ண முடியாது அதாவது உள்துறை உள்துறை அமைச்சவர் நேரடியாக அதற்காக காவல்துறையை போட்டு அது கண்காணித்து இமிடியட்ட நீங்க அறிக்கை கொடுங்க அதன் மூலமா அது அவ்ளோ பெரிய போது உள்துறை கீழே டெல்லி போலீஸார் வராங்க ஒரு துரிதமான நடவடிக்கை இல்லையா துரிதமான நடவடிக்கை எடுத்ததுனாலதான் அங்க எந்த உயிரிழப்பும் இல்லாமல் காயத்தோடு உடனடியாக மாணவர்கள் அடைஞ்சிருக்காங்க திடீர் தாக்குதலுக்கு என்ன பண்ண முடியும் திட்டம் போட்டு திடீர் தாக்குதல் தாக்கப்பட்டவங்க இடது சரியா இருக்கிறது இப்ப பிரச்சனை இல்ல தாக்கப்பட்டவர்கள் எல்லாம் நக்சல்கள் என்பதுதான் இன்றைக்கு ஒரு பக்கத்தினுடைய செய்தியா இருக்கு இப்ப நாம என்ன கேக்குறோம்னா அடி வாங்கியவர்கள் நக்சல்கள் இல்ல யார் வந்து தாக்கியார் தாக்கினார்களோ அவர்கள் நக்சல்கள் யார் தாக்கப்பட்டார்களோ யார் தாக்கப்பட்டார்களோ பேட்டர்ன் ஆஃப் வார்த்தைகள் வச்சிருக்கீங்களா நக்சல் ஆன்டி இந்தியன் முதலாவது வரக்கூடிய பிப்ரவரி எட்டு தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள் உருவாக்க வேண்டும் குறிப்பாக பாஜகவை எல்லா மாநிலங்களிலும் ஒரு பேரை ஏற்படுத்தணும் திட்டமிட்டு அது குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் இறங்கி செஞ்சாங்க மத்திய அரசையும் கொச்சைப்படுத்துவதற்கு இந்த திட்டமிட்ட சதி இது இதை கூடிய மத்திய அரசு தெளிவுபடுத்தும் இந்த வாதத்தை கம்மியா தூக்குது கேஜரிவால் மீண்டும் முதலமைச்சர் வரதுக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து அடிதடி எல்லாமே ஒரு குழாமா கூடுறீங்க எங்க குழுவா கூடுறோம் எங்களை நாங்களா எழுத்துருந்தோம் கேஜரிவால எழுத்து நாங்க தோத்து போல இப்ராஹிம் இப்ராஹிம் எப்படி கேஜரிவால் முதலமைச்சராக வரதுக்கு நாங்க எல்லாம் போய் ஒரு அடிக்க போல அன்னைக்கு நீங்க ஆளுங்க கட்சியாதீங்க இல்ல இது ஒரு பாசிச சர்ஜிகல் தாக்குதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க மம்தா பானர்ஜி இது எவ்வாறா பாக்குறீங்க ஏன்னா வந்து அவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க அவங்க கரெக்டா சொல்றாங்க இது ஒரு சர்ஜிகல் ஸ்ட்ரைக் மாதிரி நடந்திருக்கு உண்மையாகவே மத்திய அரசு செய்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து யாருமே மறக்கலை என்பது பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வரைக்கும் யார் இந்த நாட்டை வந்து வீழ்த்த நினைக்கிறார்களோ அவர்களை வீழ்த்துவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அது வந்து இவர்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக என்ன பண்றாங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி பாசிச சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னா நேரடியாக மத்திய அரசு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க ரொம்ப தெளிவாக இதே பல்வேறு விஷயங்கள் மேற்கு வங்கத்தில் கலவரங்கள் நடந்து பல பேர் கொலை செய்யப்பட்ட பொழுது மம்தா பானர்ஜி தெளிவாக என்ன சொன்னார்கள்னா அவர்களுக்கான விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது கூடிய வரைவில் சட்டத்தின் முன்னால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அவர்கள் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் அவர்கள் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்ட கம்யூனிஸ்டுகள் இப்பொழுது அதையே தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் உடனடியாக ஜேசிய நியமிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக கமிஷனர் அறிக்கை தர வேண்டும் மிக விரைவில் அது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யும் சொல்லும் பொழுது இப்ப இதை போய் சர்ஜிக்கல் பாஜக எதிர்ப்பு ஆதரவு இதை வச்சு பாஜக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கு இந்த பக்கம் உண்மையாக பெரும்பான்மை பெரும்பான்மை சமூகத்தை வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக இந்த மாதிரி தாக்குதல் பண்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு தீவிரவாதிகள் உள்ள இருக்காங்க நெக்சல்கள் உள்ள இருக்காங்க கலப்பி விடுறது இந்த மாதிரி அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பார்வை நான் பல இடங்களில் தெளிவா சொல்லியிருக்கிறேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய தீவிரவாதம் இந்து தீவிரவாதம் கிறிஸ்தவ தீவிரவாதம் பார்க்கல தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நசுக்கக்கூடிய அரசு தான் பாஜக என்ன குற்றச்சாட்டு போடுறது நீங்க சார்ந்திருக்கா எல்லாருமே கை வச்சிருக்கணும் இஸ்லாமியர்கள் மட்டும் குறிப்பாக வெறும் எண்ணெய் இஸ்லாமியர்கள் மட்டும் கைது அதிகப்படியாக அதிகப்படியாக அதற்கு காரணம் என்னன்னா சந்தேக வட்டத்திற்குள் இந்த சமூகத்தில் உள்ள நிறைய பேர் செய்வதனால் அவர்களை கைது

இவங்க சொல்றதே போய் இவர் என்ன சொல்றாரு இப்ப சப்போர்ட் இந்த ஹிட்லர் இந்த ஹிட்லர்னா சார் இது வந்து ஒரு டெமோக்ரஸி நம்ம கான்ஸ்டியூஷன் அடிப்படையாக இருக்கிற நாடு ஒரு எந்த கட்சி எந்த கட்சி ஆட்சி பேசும்போது பாஜக சார்பு நிலை இருக்குன்னு ஏன்னா நான் கேட்டது வந்து மோடி அமித்ஷா பத்தி ஏபி பத்தி நான் முதல்ல கேக்கும்போது அது பாஜக சேர்ந்த அணி இல்ல நீங்க இப்ப பேசும்போது வந்து மோடி அமித்ஷா இந்த மாதிரி சொல்லிருக்காங்க தவிர்த்து அந்த இடத்துல நான் சங்க் வந்து டிஃபண்ட் பண்ண வேண்டியிருக்கல நான் நான் என்ன சொல்றேன் எந்த ஒரு எந்த பிஜேபி பிஜேபியோட ஒரு அணிதானே ஆரம்பத்துல இல்லன்றீங்க நான் சங் பரிவாரில ஒரு அணிதான் சொன்னேன் ஒரு அதாவது பண்ண தாக்குதல் அந்த கையில கட்டியோட வந்து ஏபிபிபியா இல்ல இது இருட்டுல தாக்குதல் ஃபுல்லா அவங்களே ஏஎஸ்எஃப் எஸ்எஃப்ஐ குள்ளையும் அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அது செம்பதி தேடுறதுக்காக அவங்க செஞ்ச போற அவங்க செஞ்ச தாக்குதல் தான் அது எங்க ஏபிபிபியா இறுதியா இது ஏபிபி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுக்கும் ஏபிபிக்கு சம்பந்தம் இல்லை அடிவாயினதுதான் நாங்க அப்படி நீங்க சொல்றதா இருந்தாலும் ஏபிபி நீங்க சொன்னீங்கன்னா எஸ்எஃப்ஐயும் ஏஎஸ்எஃப்ஐயும் கண்டிச்சிட்டு போங்க ஏபிபி மாணவர்களுக்கு பஸ் நீங்கலாம் ஆதரவு மாணவர்களுக்கு ஆதரவு ஏபி மாணவர் ஆதரவு தான் ஏன்னா நாங்க தான் அடி வாங்கிருக்கோம் அவங்க முருகன் முருகன் இறுதிக்கு சொல்றதுக்கு இல்ல இந்த இந்த கட்ட சொல்லுவான் நாடே சொல்லட்டும் அது சொல்லுவேன் இவங்க எல்லாம் முடிவு சொல்லும் போவே இறுதி கருத்து இறுதி கருத்தாக மூன்று முதல் விஷயம் கடைக முதலாவது ஒரு நிமிடம் நடந்த இந்த குற்றத்திற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜவடேகர் அவர்கள் மத்திய அமைச்சருள்ள எல்லாருமே கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா நம்ம மேல வந்துடக்கூடாது எதுல இது கூட செய்யலன்னா அப்புறம் இது அநியாயமா இருக்குது எல்லாருமே செய்து கண்டனம் தெரிவித்திருக்கார்கள் ஒண்ணு இரண்டாவதாக யார் இதை நகிழ்த்தினார்கள் என்பதை முறையாக செய்வதற்காக ஜேசி தலைமையில கமிஷனருக்கு ஆர்டர் போடப்பட்டிருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள குற்றவாளியார் இருந்து விறகில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அதுல மாற்று கருத்துல இரண்டாவது மூன்றாவதாக குற்றவாளிகளாவது எல்லா மாதத்துல இருந்து கண்டுபிடிக்கப்படுவாங்களா இல்ல ஒரு மாதத்துல இருந்து கண்டுபிடிக்கப்படும் அதேமா இங்க பிரச்சனை கிடையாது யார் அந்த தாக்குதலை நடத்தினார்கள் அவர்களை கண்டுபிடிக்கப்படுவார்கள் அதான் இங்க இங்க வந்து

வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு மக்களுக்காக நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்